எல்லா புகழும் இறைவனுக்கே. விஜய் ஆண்டனியோட டைரக்ஷனில் பிச்சைக்காரன் டூ. இந்த படத்துடைய முதல் பாகம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சசி டைரக்ட் பண்ணியிருப்பார். மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அப்படின்னே சொல்லலாம் நம்ம விஜய் ஆண்டனியோட கரியரில். இந்த படத்துடைய கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். முதல் பாகத்தை சொல்கிறேன். ரெண்டாவது பாகமும் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கதா சொன்னாங்க. மூளை மாற்று அறுவை சிகிச்சையை வச்சு படம் பண்ணியிருக்கதா சொன்னாங்க. அதாவது ஒருத்தருடைய மூளையை இன்னொருத்தருக்கு வச்சு அதில் ஒரு சில கண்டென்ட்லாம் புதுசாக வச்சு படம் பண்ணியிருக்கதா வந்துட்டு பார்த்திங்கன்னா தகவல் சொன்னாங்க. இந்த படத்தில் ஓஜி மகேந்திரன், தேவ்குல், அஜய் கோஷ், ஹரேஷ் பரேடி, ஜான் விஜய், நம்ம மன்சூர் பாய், யோகி பாபு, காவ்யா இவங்கள்லாம் இருக்கிறாங்க. ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் ஆண்டனி தான். இந்த படத்தில் ஸ்கிரிப்ட் பவுல் ஆண்டனி, விஜய் ஆண்டனி, கே பழனி இவங்க மூணு பேர் சேர்ந்து ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க. டைரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு அஞ்சாறு பேர் தான் பண்ணியிருப்பாங்க. பட் விஜய் ஆண்டனி ஒருத்த பேர் தான் கண்டிப்பாக வரும். ஸோ இந்த படத்தில் ரிலீஸ் டேட் அறிவிச்சிருக்கிறாங்க, வர ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் வருடப்பிறப்பு அன்றைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் இவங்க வாங்கியிருக்காங்க.